ஹரே கிருஷ்ணா இன்றைக்கு நாம் இருபத்தி நான்காம் நாள் மார்கழி விழா விழாவுக்கு உங்களை எல்லாம் வரவேற்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நம்ம கோதாஸ்தூதி பாடல் இருபத்தி இருந்து தொடங்கலாம் ஆர்திரா பராதினி ஜனேபி அபிரக்ஷனார்த்தம் ரங்கேஸ்வரஸ் ரமையா விநிவேத்தியமானே பாரே பரத்திர பவதி எதி திற நாசித் பிராயேண தேவி வதனம் பரிவர்த்தித்தியத் இன்றைக்கு திருப்பாவை இருபத்தி நான்காம் பாடல் பார்க்கலாம் இன்றைக்கு இதை ஒரு பாடலாய் பாடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சிந்து பைரவி ராகத்துல அன்றி உலகம் போற்றி சென்றங்கு தென்னிலங்கை திரள் போற்றி போன்ற சகடம் உதை புகழ் போற்றி கன்று கழல் போற்றி குன்று குடையாயடு தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏ தீ பரை கொள்வான் இன்றையம் வந்தோம் இரங்கோரெம் இப்போ இந்த திருப்பாவை பாடல்கள் மூலியமாக ஆண்டாள் நமக்கு என்ன சொல்லித் தராங்க அப்படின்னா பகவானுக்கு எப்படி சரணாகதி நம்ம செய்வது அதே மாதிரி இந்த சரணாகதம் செய்தவங்க வந்து பகவானோட எப்படி வந்து அணுகுவது பகவானை எப்படி நம்ம போற்றி புகழ்ந்து பாடுவது பூஜை செய்வது அப்படின்னு இந்த ப்ரொசீஜர் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க இப்போ போன்ற போன பாடல்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆண்டாள் வந்து பகவானை பள்ளி அறையிலேருந்து எழுந்து சிம்ஹாசனத்துல வந்து உட்கார சொல்கிறாங்க ஸோ இதை கேட்ட உடனேயே பகவான் வந்து நம்மளுடைய பக்தை வந்து நம்மள்ட்ட கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி உடனே அவங்க என்ன சொன்ன சொன்னாங்களோ அதே மாதிரி பகவான் ஒரு சிம்ஹம் மாதிரி எழுந்து வந்து அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்தாராம் அப்போது பகவான் இங்கே ஆண்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பகவான் வந்து அவ்வளோ கருண்யமயமானவர் அவங்க அவருடைய டிவோட்டி அதாவது ஒரு பக்தன் வந்து என்ன கேட்குறானோ பகவான் வந்து அதை வந்து செஞ்சிட்றாராம் ஃபார் எக்ஸாம்பிள் அர்ஜுனன் என்ன கேட்டார் அப்படின்னா பகவான் வந்து அந்த ரதத்தை வந்து பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் மத்தியில் போய் வைக்க சொன்னார் இப்போ சேனையோர் உபயோர் மத்தியே ரத்தம் ஸ்தாபய மேச்சுதா அச்சுதாங்கிறது பகவானோடைய பேர் அப்போது இந்த இடத்துல நமக்கு இவர் வியாசர் என்ன சொல்றார் அப்படின்னா பீஷ்ம துரோண பிரமுகா அதாவது பகவான் எங்கே போய் நிறுத்தினாரா கரெக்டாக ஃப்ரண்ட் ஆஃப் பீஷ்மா அண்ட் துரோணா இவ்வளோ பெரிய பெரிய ஜாம்பவான்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவ்வளோ பெரிய போர் அவங்க முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினாராம் அதனால் பகவானுக்கு பேர் பார்த்தசாரதி அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஏன் இந்த 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 பார்த்தசாரதியாக வந்து பகவான் இருக்கிறதுக்கு ஒத்துண்டார் அப்படின்னா அர்ஜுனன் வந்து பகவானுடைய மிகப்பெரிய டிவோட்டி அது மட்டும் இல்லை அவர் வந்து சிறந்த நண்பன் அது மட்டும் இல்லை அவர் வந்து ரிலேட்டிவ் ஸோ இதெல்லாம் விட இம்பார்ட்டண்ட் விஷயம் அங்கே என்னன்னு சொல்லப்போனால் அர்ஜுனா வந்து பகவானுடைய மிகப்பெரிய ஒரு பக்தன் இது வந்து நம்ம முன்னாடியே ஒரு நாள் எக்ஸாம்பிள் பார்த்தோம் நாரதர் வந்து யாரு பெரிய பக்தர்னு கேட்கும் போது பகவான் வந்து அர்ஜுனர் வந்து மிக பெரிய பக்தர் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்கறத ஆனா நமக்கு என்ன ஒரு விஷயம் புரியணும் அப்படின்னா அர்ஜுனருக்கு வந்து பகவான் தான் பரமாத்மா அவர்தான் தான் பரம் அந்த விஷயம் தெரியாது ஆனா ஆண்டாளுக்கு வந்து பகவான் தான் பரமாத்மா கிருஷ்ணர் தான் வந்து பரமாத்மா சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹெட் அப்படிங்கிறது நன்னா தெரியும் அந்த தெரிஞ்சதுனால அவங்க வந்து பகவானுக்கு பக்தி தொண்டு அதாவது கைங்கரியம் செஞ்சு அவர்கிட்ட பக்தியா இருக்கிறதுக்கு விரும்புறாங்க சோ போன பாடல்ல ஆக்சுவலி ஆண்டாள் வந்து தன்னுடைய கோரிக்கையை வந்து கேட்கறதுக்கோசரம் தான் பகவானை எழுப்பி உட்கார சொன்னாங்க ஆனா இந்த பாடல்ல வந்து ஆக்சுவலா ஆண்டாள் வந்து தன்னுடைய நிலையை வந்து மறந்துடுறாங்க அவங்க எந்த உலகத்துல இருக்காங்கன்னே மறந்துடுறாங்க ஆக்சுவலாக ஆண்டாள் வந்து கலியுகத்தில் இருக்காங்க ஆனா அவங்க வந்து திருத்த திரேதாயுகம் ஆஹ் சத்திய யுகம் துவாபரயுகம் இதுல எல்லாம் பகவானோடைய செயல்களை வந்து ஞாபகம் வச்சுக்கிறாங்க சோதா அந்த இடம் பொருள் ஏவல் காலம் அதெல்லாம் மறந்துடுறாங்க ஆண்டாள் பகவானோடைய அந்த அழகை பார்த்தோன்ன ஸோ இந்த மாதிரி மறந்து தன்னைத்தானே மறந்து போய் நம்ம என்ன கேட்க வந்தோங்கிறது ஆண்டாள் மறந்து மங்களா சாசனம் பாடுறாங்க பகவானுக்கு ஸோ மங்களா சாசனம்னா என்ன அர்த்தம்னா பகவான் நல்லா இருக்கணும்னு வேண்டி பாடுறது அதாவது ஆக்சுவலா வந்து நல்லா இருங்கன்னு ஆசிர்வாதம் பண்றது வந்து பெரியவங்க தான் சிறியவர்களுக்கு பண்ணணும் ஆனா ஆண்டாள் வந்து சிறு பிள்ளை ஒரு சின்ன பெண் அவங்க வந்து பகவானுக்கு மங்களாசாசனம் பாடுறாங்க இதை எப்படி நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பாக்கலாம் அப்படின்னா இப்ப நம்ம ஒரு ராஜா நல்ல ராஜா இருக்காரு இல்லை நம்மளுடைய குரு இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறாங்க இப்போ நம்ம என்ன வேண்டிப்போம் ஷோ இவங்க வந்து நிறையா நாள் வந்து நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டுறோம் இல்லையா பக இல்லை நம்மனால நம்ம கையில் எந்த இதுவும் பண்ண முடியாது நம்மனால அவங்களுக்கு வந்து உதவி பண்ண முடியாதுன்னா நம்ம பகவான்கிட்ட அந்த இதை ஒப்படைச்சிடுறோம் பகவானை நீ பார்த்துக்கோ இவங்க வந்து ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் இவங்களுக்கு எந்த இதுவும் தொல்லையும் வரக்கூடாது எந்த பிரச்சனையும் வராமல் நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம பகவானை வேண்டிக்கிறோம் இல்லையா அதே மாதிரி இங்கே ஆண்டாள் வந்து பகவான் நல்லா இருக்கணும்னு பகவான் கிட்டேயே வேண்டிக்கிறாங்களாம் சோ அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா அப்போ ஆண்டாள் வந்து அன்றி உலகம்ங்கிறது திரிவிக்ரம அவதாரம் உலகை உலகை அளந்தது மூன்று படிகளில் வந்து உலகை அளந்தார் இல்லையா அப்ப திரிவிக்ரம அவதாரத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கிறாங்க அப்போ பகவான் வந்து அந்த திரிவிக்ரம அவதாரத்தில் வரும்போது இந்த உலகத்துல வந்து தன்னுடைய பாதங்களை வச்சார் இல்லையா உலகத்தை வந்து ஒரு பாதத்துல அளந்தாரு விண் விண்ண விண்ணுலகம் அதை வந்து ஒரு பாதத்துல அளந்தாரு மூன்றாவது பாதம் தான் பலி மகாராஜா இதுல தலையில வச்சார் சோ இந்த கதை நமக்கு முன்னாடியே தெரியும் இந்திரன் வந்து தன்னுடைய ராஜ்யம் செல்வம் எல்லாத்தையும் வந்து பலி மகாராஜா அசுரன் ஆகிய பலி மகாராஜாட்ட இழந்துட்டாரு அப்போ இந்திரன் போய் பகவான்கிட்ட வேண்டிக்கிறாரு இந்த மாதிரி பகவானே நீங்கள் தான் வந்து ஏதாவது ஒரு இது பண்ணி எனக்கு என்னோடய ராஜ்யத்தை வந்து மீட்டு இந்திரலோகம் இந்திர பதவியை மீட்டுத்தரணுங்கும் போது பகவான் அப்போ வாமன அவதாரம் எடுக்கிறாரு ஸோ அந்த மாதிரி அளந்து இந்த திருவிக்ரமனாயி மூன்று இதில் அடிகளில் வந்து அளக்கிறாரு அப்போது அந்த அவதாரம் வந்து ஆண்டாள் ஞாபகப்படுத்துகிறாங்க இப்போ அவருடைய கால்கள் அவர் இறங்கி வரலையா பள்ளி இருந்து சிம்ஹாசனத்துக்கு வந்து வரும்போது ஆண்டாள் வந்து பகவானுடைய பாதங்கள் பாக்குறாங்க கால்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு சட்டுன்னு அந்த வாமன அவதாரம் திருவிக்ரம அவதாரம் ஞாபகம் வருது இப்போ அவருடைய கால்கள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க ஏன் அப்படின்னா அந்த திருவிக்ரம அவதாரத்துல வந்து ஆஹ் உலகை அளக்கும் போது இந்த உலகம் பாத்தீங்கன்னா பிளெயினா இருக்காது நிறைய குன்று மலைகள் இந்த மாதிரி வேலீஸ் அண்ட் மவுண்டன்ஸ் நிறைய இருக்கக்கூடிய இந்த உலகம் அதனால ப்ளஸ் ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் நிறையா இருக்கு நிறைய வந்து முள் முள் இருக்கு அதே மாதிரி நிறைய வேண்டாததெல்லாம் இருக்கு ப்ளஸ் இந்த உலகத்துல இருக்கிற ஜீவாத்மாக்களும் ரொம்ப கூலானவங்க கிடையாது எல்லாருக்கும் வந்து நிறைய கெட்ட பழக்கம் அதாவது கோபம் நம்ம சொல்லக்கூடிய நிறைய கெட்ட பழக்கம் இருக்கிறதுனால அவங்களும் வந்து எப்போவுமே சூடா இருக்காங்களாம் ஸோ பகவான் வந்து இப்படி இப்பேற்பட்ட ஒரு உலகில் வந்து அவருடைய கால் பதியும் போது அவருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டாளிங்க வேண்டிக்கிறாங்க ஸோ இந்த உலகத்தை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வண்மா வையம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப ஹார்டா இருக்கிறது இல்ல கோர்ஸா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம் சோ இந்த மாதிரி இடத்துல பகவானுடைய கால் பதியும் போது அவர் கால்களுக்கு ஒரு இதுவும் வரக்கூடாது கெடுதலும் வரக்கூடாது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டாங்க அதான் வந்து அந்த அன்றி உலகம் மலந்தாய் அடி போற்றிக்கு அர்த்தம் அதே மாதிரி சென்றங்கு தென்னிலங்கை செற்றா திரள் போற்றி இப்போ இந்த இடத்துல வந்து ராமாவதாரம் பத்தி சொல்றாங்க தென்னிலங்கை அப்படின்னா ஸ்ரீலங்கா ஸோ ராமர் வந்து அயோத்தியாவில் இருந்தாரு ஆக்சுவலாக அது எங்க இருக்குன்னா வட இந்தியாவில் இருக்கு வட இந்தியாவிலேருந்து இலங்கை வரைக்கும் ராவணனுடைய கோட்டை வரைக்கும் அவர் நடந்தே போனார் ஸோ சென்றாங்க தென்னிலங்கை செற்றாய் இப்போ ராவணனை வந்து அங்க போய் வதம் செஞ்சாரு அவருடைய திரள் போற்றி இப்போ இந்த மாதிரி அவருடைய புகழ் பாடுறாங்க ராமருடைய அவதாரம் பாட்டு சொல்லி புகழ் பாடுறாங்க பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி இப்போ இந்த இடத்துல திரும்பவும் கிருஷ்ண அவதாரத்துக்கு வராங்க ஸோ சத்திய யுகம் பார்த்துட்டோம் அடுத்தது திரேதா யுகத்துல அவதாரம் அடுத்தது துவாபர யுகத்துல கிருஷ்ணாவதாரம் ஞாபகப்படுத்துறாங்க இங்கே ஆண்டாள் பொன்ற சகடம் பொன்ற அப்படின்னா வதம் செய்த செற்ற அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சகடம் சகடம்னா சகடாசுரன் ஸோ இது யசோதா தாயார் வந்து என்ன பண்ணாங்கன்னா கிருஷ்ணர் வந்து உறங்கட்டும் அப்படின்னு சொல்லி தொட்டில போட்டு அவங்கள வந்து தாளாட்டிட்டு பக்கத்துல வந்து ஒரு ஒரு கார்ட் வீல் அதை வந்து வச்சுட்டு பாதுகாப்புக்கோசரம் வச்சுட்டு போனாங்களாம் ஆனால் அந்த அசுரன் வந்து அந்த காட்டு வீலுக்குள்ள சகடாசுரனாக வந்து புகுந்து பகவானை நோக்கி அவரை கொல்றதுக்கோசரம் வரும்போது பகவான் ஜஸ்ட்டு ஒரு உதை அந்த இதை வீலை வந்து உதைக்கும் போது அது வந்து தூள் தூளாக போயி எடுத்தப்போ போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்று இந்த இடத்துல பகவான் கிருஷ்ணருடைய புகழ் பாடுறாங்க ஆண்டாள் ஸோ இதெல்லாம் ஏன் பாடுறாங்கன்னா மறந்து போயிட்டாங்க அவங்க பகவான்கிட்ட எதுக்கு வந்தோம் நம்ம என்ன கேட்க வந்தோம்னு மறந்து போய் பகவானை மங்களாசாசனம் அதாவது புகழ் பாடிட்டுருக்காங்க கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி அப்போது இந்த இடத்துல வந்து இன்னொரு பகவானுடைய வதம் பகவான் செய்த வதத்தை பற்றி சொல்கிறாங்க ஸோ விருந்தாவனத்தில் வந்து இந்த எல்லாம் மேய்க்கும் போது பகவானும் வந்து அந்த கன்றுகளெல்லாம் கொண்டு போய் மேய்க்கும் போது ஒரு அசுரன் வந்து கன்றாய் மாறி வந்தானாம் ஸோ அவன் பேர் தேனுகாசுரன் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி இன்னொரு அசுரன் வந்து அதே சமயத்தில் நாவல் பழமாக மாறி பகவானை வந்து கொல்றதுக்கோசரம் வந்திருக்கான் ஸோ அவன் வந்து கபித்தாசுரன் ஸோ இந்த தேனுகாசுரனும் கபித்தாசுரனும் வந்து அங்கே வந்தப்போ பகவான் என்ன பண்ணாரோ அந்த கன்று அரக்கனாய் மாறி அந்த கன்று இருக்குது இல்லையா அதை வந்து கையில் எடுத்து எப்படி வந்து ஒரு சிறு பிள்ளை வந்து ஒரு சின்ன குச்சி குச்சி எடுத்து கையில் நல்லா சுற்றி மரத்து மேலே வெட்டி எரிஞ்சால் பழம் கீழே விழும் இல்லையா அதே மாதிரி வந்து இந்த தேனுகாசுரன் சொல்லக்கூடிய அந்த அசுரன் அவனை வந்து கையில எடுத்து சுற்றி அந்த மரத்து மேலே எரியிறார் ஸோ நாவல் பழமா வந்த கபிதாசுரனும் வந்து தேனுகாசுரனும் இந்த மாதிரி முட்டி வந்து அவங்க ரெண்டு பேரும் இறந்துடுறாங்க ஸோ பகவானுடைய அந்த ஒரு இதை இந்த இந்த இடத்துல பாடு என்ன இந்த மாதிரி பண்றாருக்கோசரம் காலை வந்து இப்படி குனிஞ்சு அவருடைய பாதங்கள் பின் பாதங்கள் வந்து மேலாக லைட்டா தூக்குறார் அப்போ முதல் அவதாரத்துல அதாவது முதல் அறியில வந்து வாமன் அவதாரம் அதாவது த்ரிவிக்ரம அவதாரம் அந்த இடத்துல வந்து ஆண்டாள் வந்து பகவானுடைய மேல் பாதம் அதாவது இந்த பிளாக் போர்ஷன் ஆஃப் த லெக் இருக்கு இல்லையா அது வந்து பகவான் மேலே போய் விண்ணுலகத்தை தளக்கும் போது நமக்கு அந்த சைடு தான் சோ அத புகழ் பாடுறாங்க அது அப்படின்னு பாடுறாங்க இந்த அவதாரத்துல வந்து தேனுகாசுரன் கபித்தாசுரனை வதம் செய்யும் போது பகவானோடைய கீழே இருக்கிற பாதங்கள் செக்கச்சவையு தாமரை போன்ற பாதங்கள் வந்து அவங்களுக்கு புலப்படுது சோ அந்த இடத்துல வந்து அந்த பாதங்கள் வந்து ஒன்றும் எதிர்க்க சொல்லி அதுக்கு மங்களாசாசனம் பாடுறாங்க அப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கன்றுங்கிறது நமக்கு தெரியும் பசுவோடைய கன்று குணில் அப்படின்னா அந்த சிறு குச்சி இருக்கு இல்லையா பிள்ளைகள் வந்து எடுத்து எறிவாங்க இல்லையா அது எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி இப்போ விருந்தாவனத்துல வந்து ஒரு பழக்கம் இருந்துதான் இந்த ஆயர் குலத்தை சேர்ந்தவங்கெல்லாம் மழை மும்மா மழை நல்லா பொழியணும் மழை பொழிந்தாதான் அவங்க வந்து செழி செழிப்பா இருக்க முடியும் ஏன்னா அவங்கெல்லாம் வந்து மாடு மேய்க்கிறவங்க இப்போ மாடுக்கு வந்து என்ன முக்கியம் புல் வேணும் புல்லுக்கு என்ன வேணும் மழை இருந்தாதான் புல் இருக்க முடியும் மழையை வேண்டி அவங்க வந்து இந்திரனுக்கு வந்து எல்லா வருஷமும் யாகம் நடத்துவாங்களாம் பூஜை செய்வாங்களாம் அப்போ ஒரு தடவை பகவான் வந்து சிறு பிள்ளையா இருக்கும்போது சொன்னாராம் எதற்கு நீங்கள் இந்திரனுக்கு பூஜை செய்கிறீங்க நம்மள நம்மள பாதுகாக்கிற இந்த கோவர்தன பருவதம் கோவர்தன மலைக்கு தான் நம்ம பூஜை செய்யணும் அதுதான் நமக்கு எல்லாமே கொடுக்குது புல்லலாம் வந்து இங்கேருந்து தான் நம்ம எடுக்கிறோம் இங்கேருந்து தான் வந்து மினரல்ஸ் எல்லாமே நமக்கு வேண்டிய எல்லா பொருளும் வந்து இந்த கோவர்தன பருவத்துலேருந்து தான் நமக்கு கிடைக்கிது அதனால இதை தான் நம்ம வந்து ஒர்ஷிப் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி பகவானே தான் வந்து கோவர்தன கிரிதாரி அவரே வந்து கிரிகோவர்தனா மாறி இருந்தார் ஸோ என்ன பண்ணாங்க ஆயிர்குளத்தை சேர்ந்தவங்க எல்லாம் மீட்டிங் போட்டு சரின்னு ஒத்துண்டு கிரிகோவர்தனை வந்து பூஜை பண்ணாங்க அப்படி பண்ணும்போது இந்திரனுக்கு வந்து கோபம் வந்துடுச்சான் அப்போ இந்திரன் என்ன பண்ணாருன்னா ஏழு நாளைக்கு விடாம வந்து பேய் மழை அதாவது அப்படி ஒரு மழை வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க ஈவன் சென்னையில் வந்த ஃப்ளட்ஸ் எல்லாம் கூட ஒன்றுமே கிடையாதுன்னு ஆகிடும் ஸோ அந்தளவுக்கு பேய் மழை ஏழு நாளைக்கு பொழிஞ்சப்போ அந்த உம் எல்லாம் ரொம்ப பயந்து போயிட்டாங்களாம் ஐயோ என்ன பண்றது அப்படின்னா பகவான் வந்து சின்ன பிள்ளை ஏழு வயசு கூட இல்ல இருக்கு சுண்டு தன்னுடைய சுண்டு விரல்ல வந்து அதுவும் இடது கையில நம்ம பார்த்தோம்னா வலது கைதான் நமக்கு வந்து நல்ல சக்தியா இருக்கும் இடது கையில அவ்வளவு சக்தி இருக்காது ஆனா அவர் இடது கையில சிறு விரல்ல இந்த கிரிகோவர்தன மலையை வந்து இப்படி தூக்கி ஏழு நாளைக்கு நின்னாராம் அப்போ அந்த கிரு எல்லாம் என்ன யோசிச்சாங்களா ஓ பகவானாக இருக்கும் போல் இருக்கு இல்ல ஏதோ ஒண்ணு பெரிய சக்தி படைச்ச தேவனா இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு வேற ஏதோ யோசிக்க ஆரம்பிச்சாங்க அப்ப பகவான் என்ன சொன்னாரா இல்ல இல்ல அகம் பாந்தவோ அப்படின்னு சொல்லி சொன்னாராம் சொன்னாரா அகம்வோ பாந்தவோ ஜாதகா அதாவது நான் வந்து உங்களுக்கு உங்களில் ஒருத்தர் உங்களுடைய ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி வாசிகள்கிட்ட சொன்னாராம் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியிறது அப்படின்னா பகவானோடைய அந்த ஹம்பிள்னஸ் அதாவது சௌசி இல்லியம் அப்படின்னு சொல்லப்பட தள்ளப்படக்கூடிய அந்த குணம் நமக்கு வந்து புரியிறது ஸோ இந்த இதுதான் வந்து கோவர்தன லீலை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க இப்போ அதை ஆண்டாள் வந்து இந்த இடத்துல நினைவு கொள்றாங்க இத்தனை எல்லாம் சொல்லிட்டு ஓ கிருஷ்ணரை பற்றி இவ்வளோ வர்ணிச்சிருக்கோமே அப்போ இந்த மாதிரி யாராவது கேட்டாங்கன்னா பகவானுக்கு இவ்வளோ ஒரு சக்தி இருக்குது போல் இருக்கு அவருக்கு இவ்வளோ திரள் இருக்கு போல் இருக்கு அப்படின்னு பகவான் மேலே கண்ணு வச்சுட்டாங்கன்னா அது அவருக்கு தானே ஆபத்தா வந்து முடிஞ்சிருச்சுன்னா அப்போ அடுத்தது லைனில் என்ன சொல்றாங்க வென்று பகை கெடுக்கும் நென்கையில் வேல் போற்றி அப்போ மாற்றிடுறாங்க இப்போ நம்ம வந்து ஒரு சிறு குழந்தை இருக்கு நம்ம வந்து யாரோ ஒரு தெரிஞ்சவங்கள்கிட்ட குழந்தைய பத்தி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்போ அவங்க சொல்றாங்க குழந்தை எவ்வளோ அழகா இருக்கு கை கால்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கு முகம் அழகா இருக்கும்போது இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் இல்லை இல்லை குழந்தை வந்து இந்த உடை இந்த ட்ரெஸ்ஸு போட்டதுனால்தான் அவனுடைய உட இது முகம் அழகா இருக்கு கை கால்லாம் அழகா இருக்கு இந்த ட்ரெஸ்ஸு தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம் ஏன் அப்படின்னா குழந்தைக்கு வந்து கண் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி நம் இந்த உலகத்துல எப்படி நம்ம அந்த மாதிரி சொல்லுவோமோ அதே மாதிரி ஆனால் வந்து இவ்வளோ நேரம் நம்ம பகவானோடைய அந்த ப்ராவின்ஸ் அவருடைய இதெல்லாம் நம்ம புகழெல்லாம் பாடி இருக்கோம் இதெல்லாம் கேட்டு யாராவது பகவான் மேலே கண்ணு வச்சுட்டாங்கன்னா அதையேதானே ஆபத்தில் முடிஞ்சிடுச்சுன்னா அப்படி கூட நடக்கக்கூடாது ஸோ பகவானை விட பகவான் கையில இருக்கிற வேல் அதாவது சுதர்சன சக்கரம் சொல்றாங்க அதுக்கு தான் வந்து சக்தி ஜாஸ்தி அது அதுக்கு வந்து இப்போ போற்றி வேல் போற்றி அப்படின்னு சொல்லி பாடுறாங்க அடுத்ததுல வந்து என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் ஸோ இப்போ ஆண்டாள் வந்து எதற்கோசரம் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க பகவான்கிட்ட பறை வாங்கிறதுக்கு ஆண்டாளுடைய லட்சியம் வந்து பறை வாங்குறதுக்கோ இல்லை வந்து இதில் பிருந்தாவனத்தில் வந்து மழை வரணுங்கிறதுக்கோ இல்லை வந்து பாவை நோன்பு பண்ணணுங்கிறதுக்கோ எதுக்குமே கிடையாது அவங்களுடைய லட்சியம் எதுக்குன்னா பகவானை பார்க்கணும் பகவானுக்கு பக்தி கைங்கரியம் பக்தி தொண்டு செய்யணும் அப்படிங்கிறது ஆனா வந்து மற்ற மற்ற கோபிகையர்கள்லாம் கூட வந்திருக்காங்க அவங்களுக்கோசரம் என்ன சொல்றாங்க அந்த பறைன்னு சொல்லக்கூடிய ட்ரம்முன்னு சொல்கிறோம் இல்லையா அதை தான் அவங்க வந்து இந்த நோன்பு செய்ய போறாங்க ஸோ அதை வாங்கறதுக்கு வந்தோங்கிற மாதிரி மேலாக சொல்லிடுறாங்க ஆனால் ஆண்டாளுக்கு வந்து இந்த நோக்கம் கிடையாது அவங்களுக்கு மழையின்னு வேண்டாம் அவங்களுக்கு இந்த நோன்பு நோக்கிறதும் வேண்டாம் அவங்களுக்கு வேணுங்கிறது என்ன பக்தி தொண்டு மட்டும்தான் பகவானை ஜஸ்ட்டு பார்க்கணும் அவருக்கு பக்தி கைங்கரியம் சொல்லணும் செய்யணும் பக்தி தொண்டு செய்யணும் இப்போ நம்ம வந்து கேட்கலாம் இப்ப நான் வந்து பகவானுக்கு எல்லா வேலையும் செய்கிறேன் அதாவது நான் பகவானுக்கு மங்களாசாசனம் பாடுறேன் அவர் மேல பாடல்கள் பாடுறேன் அவருக்கு நிறைய பூஜை பண்றேன் அவருக்கு வந்து காலையில விளக்கேற்றி ஏற்றி மணி அடிச்சு கீழே விழுந்து கும்பிடுறேன் அதே மாதிரி படையல் சாமிக்கு வைக்கிறேன் அதே மாதிரி அவருக்கு மாலை போடுறேன் இல்லை அவருக்கு அவருக்கோசரம் கோலம் போடுறேன் இதெல்லாம் நான் செய்கிற பக்தி தொண்டை அப்ப இதில் பகவான் வந்து மெச்சி அவர் எனக்கு முக்தி தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டறது வந்து முட்டாள்தனம் ஏன் அப்படின்னா பகவான் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அவர் வந்து சுவாதந்திரியம் அவர் பாரதந்திரியம் இல்லை ஒரு சுவாதந்திரியம் சோ அவருக்கு வந்து மனசுல தோணணும் ஓ இந்த ஜீவாத்மா வந்து என்கிட்ட சரணடைஞ்ச ஒரு ஆத்மா இதற்கு வந்து வேற கதி கிடையாது இப்போ இந்த ஜீவாத்மா வந்து மாயையில போய் உழலை நினைக்கல என்கிட்ட தான் வரணும்னு நினைக்குது அப்படின்னு சொல்லி பகவானுக்கு எப்போ வந்து தோணுதோ நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சரண்டர்டு சோல் அப்படின்னு பகவானுக்கு தோணிதுன்னா அவர் வந்து முக்தி வழங்குவார் இப்போ ஆண்டாள் என்ன சொல்றாங்கன்னா ஆஹ் பகவானோடைய காரூண்யம் கேக்குறாங்க என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் ஸோ நீங்க அந்த திரேதாயுகம் கிருத்தாயுகம் அதே மாதிரி யுகத்துல எல்லாம் நிறைய இது பண்ணீங்க ஆனா இன்னைக்கு கலியுகத்துல நாங்க வந்து உங்கள்கிட்ட முன்னாடி வந்திருக்கோம் நீங்க வந்து இன்று யாம் வந்தோம் இறங்கு ஏலோர் எம்பாவாய் அப்போ எங்க மேல நீங்க காருண்யம் காமிங்க எங்க மேல மர்சி கம்பேஷன் காமிங்கன்னு சொல்றாங்க இப்போ யார் மேல நம்ம வந்து கம்பேஷன் காமிப்போம் யார் வந்து தகுதி அற்றவர்களோ அவங்கள பார்த்து நம்ம பாவப்படுவோம் இல்லையா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் வந்து ரோட்டில் இருக்கார் அவருக்கு வந்து வீடு கிடையாது அவருக்கு வந்து உடுத்த நல்ல உடை கிடையாது உண்ண உணவு கிடையாது அதில் உடையெல்லாம் கிழிஞ்சிருக்கு அதாவது ஒரு பிச்சைக்காரர் அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு மனசுக்குள்ள ஒரு கம்பேஷன் வரும் இல்லையா ஏன் அப்படின்னா அவர்கிட்ட நம்ம கிட்டே இருக்கக்கூடிய அந்த வசதிகள் கிடையாது அதே மாதிரி ஆண்டாள் என்ன சொல்றாங்க நாங்க வந்து உங்களுக்கோசரம் எந்த பக்தி தொண்டுமே நாங்க பெருசா பண்ணது கிடையாது ஆனா நீங்க வந்து எங்களை பக்தர்களா நினச்சி எங்க மேல கம்பேஷனோட எங்க மேல வந்து கருணையோட நீங்க வந்து எங்களுக்கு இந்த பக்தி தொண்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இப்போ நம்ம வந்து பகவானுக்கு இந்த அஷ்டாங்க யோகம் இல்லைன்னா கர்ம யோகம் இல்லைன்னா ஞான யோகம் எதை பக்தி யோகம் எதை பண்ணாலுமே வந்து பகவானாக வந்து நினச்சி அவருக்கு நம்ம மேலே காரூயம் வந்து மர்சி வந்து முக்தி கொடுக்குறாரு அப்படின்னா அது வந்து நம்ம ஏற்றுக்கலாம் இல்லை நம்ம வந்து எல்லாம் பண்ணிவிட்டு நான் இது பண்ணிட்டேன் அதுக்கோசரம் பகவான் கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து என்றைக்குமே நடக்காமல் போயிடும் ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தினம் தினம் நம்மளுடைய பக்தி கைங்கரியத்தை அந்த தொண்டை வந்து விடாமல் செஞ்சுட்டு இருக்கணும் என்னைக்கு பகவான் வந்து நம்மளுடைய பக்தியில் மெச்சி அவருக்கு தோன்றதோ மாதிரி இந்த ஜீவாத்மா வந்து எனக்கு சரண்டர்ட் சொல்லு இந்த ஜீவாத்மாக்கு இனிமே வந்து இந்த உலக ஆசை உலகியல் ஆசைகள் எதுவுமே கிடையாது என்ன விட்டா வேற கதி கிடையாது அப்படிங்கும் போது பகவான் வந்து இந்த ஆத்மாவை அவர்கிட்ட எடுத்து போயிடுவார் ஸோ முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்றாங்க இப்போ இந்த இடத்துல ஆண்டாள் இந்த பாடல்ல வந்து ஆண்டாளுக்கு மனசுல ஒரு கில்டி ஃபீலிங் வருதான் ஏன் அப்படின்னா பகவானை வந்து அவருடைய பள்ளி அறையில இருந்து சிம்ஹாசனத்துக்கு வர சொன்ன உடனே பகவான் வந்துட்டார் இல்லையா பக்தனுடைய அந்த வேண்டுகோளுக்கு இணங்க அதனால ஆண்டாளுக்கு இந்த பாடல்ல ஒரு கில்ட்டி ஃபீலிங்கோட முடியறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து இருபத்தி ஐந்தாம் பாடல்ல ஆண்டாள் வந்து என்ன கோரிக்கைகள் வைக்கிறாங்க பகவான் கிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேத்தவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம் இப்போ இன்றைக்கு இருபத்தி நான்காம் பாடல் திருப்பள்ளி எழுச்சி சாரி இருபத்தி நான்காம் நாள் திருப்பள்ளி எழுச்சி பாடல் நான்கு இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் பால் உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இப்ப இந்த பாடலுக்கு விளக்க மாணிக்க வாசகர் என்ன கொடுக்கிறார் அப்படின்னா ஒரு பக்கம் வீணை மற்றும் யாழ் கொண்டு இனிய இசை செய்பவர்கள் இருக்காங்க அதே மாதிரி ஒரு பக்கம் இருக்கும் வேதமும் மற்றும் பல தோத்திரங்களும் சொல்பவர்கள் இருக்காங்க ஒரு பக்கம் நிறைய மலர்களை கையில் பிடித்தவர்கள் இருக்காங்க ஒரு பக்கம் தொழுவார்களும் அதாவது அன்பின் மிகுதியால் அழுவார்களும் விடாது அழுது துவண்ட கைகளை உடையவர்களும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் சிரத்தின் மேல் கைகூப்பி வணக்கம் செய்பவர்களும் திருப்பெருந்துறையில் உள்ள சிவபெருமானே இவர்களோடு என்னையும் ஆண்டு கொண்டு இனிய அருள் செய்கின்ற எம்பெருமானே பள்ளி எழுந்தருள்க அப்படின்னு சொல்லி ஈசனை வந்து எழுப்புறாரு இந்த பாடல்ல ஹரே கிருஷ்ணா நான் நால்ரைக்கு வந்து இருபத்தி ஐந்தாம் நாள் அந்த பாடல்களோடு நம்ம பார்க்கலாம்